இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தற்போது அதிகமானவர்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் பெயர், முகவரி, பிறந்த தேதி உள்ளிட்ட விவரங்கள் தவறுதலாக இருந்திருக்கும். இதை ஆன்லைன் மூலமாக கரெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீண்ட நாட்களாக பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்ஷன் பண்ணது வந்து பெண்டிங்லேயே இருக்கும். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது என்பதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலில் ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் பாக்ஸில் போயிட்டு யூஐடிஐன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே uidi.gov.in ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஆஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் இரண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக 1947 டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு கரெக்ஷன் பெண்டிங் இஷ்யூ வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைனா இரண்டாவதாக வந்து அவங்களோட மெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். help@uidi.gov.in இருக்கும். அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக மெயில் ஓப்பன் ஆகிடும். அதில் நீங்கள் மெயில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் டைப் பண்ணுங்கள். சப்ஜெக்டில் போயிட்டு ஆதார் கரெக்ஷன் பெண்டிங்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். சப்ஜெக்ட் டைப் பண்ண பிறகு கம்போஸ் இமெயிலில் போயிட்டு நான் அட்டாச் பண்ணுறக்கு ஃபார்மெட் மாதிரி பார்த்து டைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஆதார் என்ரோல்மெண்ட் சொல்லி என்டர் பண்ணிவிட்டு மை ஆதார் கார்டு ஐ ஹாவ் அப்டேட்டட் டெமோக்ராஃபிக் டேட்டா ஆன்லைன் ஆன். நீங்கள் எந்த டேட்டில் கரெக்ஷன் அப்ளை பண்ணிங்களோ அந்த டேட்டை என்டர் பண்ணிவிட்டு விச் இஸ் ஸ்டில் அண்டர் ப்ராசஸ் கைண்ட்லி ஐ ரெக்வஸ்ட் யூ டு சால்வ் த பெண்டிங் இஷ்யூ அஸ் சூன் அஸ் பாசிபிள்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அது டைப் பண்ண பிறகு ஆல்ரெடி நீங்கள் ஆதார் கார்டு கரெக்ஷன் அப்ளை பண்ணுறப்பே நீங்கள் ஒரு ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரெசிப்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் ரெக்வஸ்ட் நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர், உங்களுடைய நேம், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இன்வாய்ஸ் நம்பர், நீங்கள் 50 ரூபீஸ் பே பண்ணிங்களா அல்லது 100 ரூபீஸ் பே பண்ணிங்களான்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேட்டில் பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மை ஆதார் வெப்சைட் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கரெக்ஷன் ஸ்டேட்டஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த கரெக்ஷன் பெண்டிங்கில் இருக்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அட்டாச் ஃபைல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் அட்டாச் பண்ணிவிடுங்க. அதை அட்டாச் பண்ண பிறகு இந்த மெயிலை வந்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் மெயில் சென்ட் பண்ணி ஒரு 2 to 3 டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளை மெயில் வந்துடும். அதன் பிறகு உங்களுடைய ஆதார் கார்டு கரெக்ஷன் வந்து உடனடியாக அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் கால் பண்ணியும் டைரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி மெயில் அனுப்பினாலும் உங்களுடைய ஆதார் கார்டு கரெக்ஷன் பெண்டிங்கில் தான் அதை ஈஸியாக அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாச்சும் டவுட் வந்துன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.